மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைக்குமாறு உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். தொகுதி 4 பணிகளுக்கான தேர்வுக்கு தடை விதிக்கக்கோரி வழக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. டெல்லி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மருத்துவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் மருத்துவ சேவை 5வது நாளாக பாதிப்பு. தமிழகத்தில் தலைவிரித்தாடும் குடிநீர் தட்டுப்பாடு, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த தமிழக அரசு வேண்டுகோள். குடிமராமத்து பணிக்கு 499 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. திருக்கழுக்குன்றம் அருகே புதிதாக கட்டப்பட்ட பள்ளியை காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொளுத்தும் கோடை வெயிலுக்கிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மழை, பொதுமக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை 400,000 விதைப்பந்துகளை தூவும் திட்டம் தொடக்கம், கரூர் மாணவ மாணவிகள் புதிய முயற்சி. பொதுமக்கள் எளிதில் அணுக மேம்படுத்தப்பட்ட கைபேசி செயலியை அறிமுகம் செய்தது சென்னை மாநகர காவல்துறை. அரியலூர் மாவட்டம் செட்டிக்குளம் அருகே இருசக்கர ஊர்திகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் படுகாயம். மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட்.